எல்லாருக்கும் வணக்கம். நேற்றைய தமிழ் வகுப்பில் வந்து இக்கு ப்ளஸ் ஊ கு எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஊ சேர்த்து இக்கு இங்கிலீஷோட மூ சேர்த்து எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறேன். இக்கு ப்ளஸ் ஊ கு, இங் ப்ளஸ் ஊ நியூ, இச் ப்ளஸ் ஊ சு, இஞ்சு ப்ளஸ் ஊ நியூ, இட் ப்ளஸ் ஊ டூ, இன் ப்ளஸ் ஊ நூ, இத் ப்ளஸ் ஊ டூ, இந்து ப்ளஸ் உ நு, இப்பு ப்ளஸ் உ பூ, இம்மு ப்ளஸ் உ மூ, இ ப்ளஸ் உ யூ, இது ப்ளஸ் உ ரு, இல் ப்ளஸ் உ லு, இவ்வு ப்ளஸ் உ வு, இழு ப்ளஸ் உ ரு, இல் ப்ளஸ் உ லு, இவ்வு ப்ளஸ் உ ரு, இன்னு ப்ளஸ் உ நு. கு நு சு நு டு நு து நு பு மு யு ரு லு வு ரு லு ரு நு. இந்த வரிசையில் கடகடன் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க. இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் வந்து இந்த மூக்கும் இந்த ழுக்கும் என்ன வித்தியாசம்னா, மூ வந்து அப்படியே எழுதணும், ழு வந்து கீழே இப்படி வந்துட்டு இப்படி எழுதணும். இந்த வித்தியாசத்தோடையே எழுதணும். மூ இப்படி இருக்கோ அப்படியே போகும், மேலே ழு வந்து ஒரு கோடு வந்துட்டு அதுலேருந்து கட் பண்ணி எழுதணும். அந்த வித்தியாசத்தோடு எழுதினாதான் எழுத்து கரெக்டாக இருக்கும். கு நு சு நு டு நு து நு பு மு யு ரு லு பு ரு லு ரு நு. நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.